பொங்கல் இயற்கையை நேசிப்பவர்களின் விழா. நலம் நல்லது. தைப்பொங்கல் உழவுக்கும் உணவுக்கும் உள்ள உன்னதத்தை வெள்ளப்பாகாக நெய்மணத்துடன் சொல்லும் தமிழர் திருநாள். பொங்கல் விழா தமிழர்களின் வாழ்வியல் பாரம்பரியத்தை நினைவு கூறும் அவசியமான பெருவிழா. அன்றைக்கு வீட்டில் சொந்தமாக சிறு காணி நிலம் இல்லாத போதும் அந்த பொங்கல் திருநாளில் செருக்குடன் உழவு என் உயிர், அதில் கிடைக்கும் உணவு என் வாழ்வாதாரம் என ஒவ்வொருவருக்குள்ளும் உணர்வை உருவாக்கும். வீட்டு நிலை வாசலின் இரண்டு ஓரத்திலும் கட்டும் பீளைச்சிடி, புளி போட்டு விளக்கி கழுவி வைத்த வெங்கலப்பானை, அதில் கட்டத் தயாராக இருக்கும் மஞ்சள் கிழங்கு என பொங்கல் திருநாளின் அடையாளங்கள் தனித்துவமானவை. முக்கியமாக நாம் வைக்கும் பொங்கல் அதன் சிறப்புகளையும் பயன்களையும் சொல்லி மாளாது. இந்த திருநாளில் தமிழர்களின் பல வீடுகளில் மூன்று பானையிலும் சில வீடுகளில் இரண்டு பானையிலும் பொங்குவது வழக்கம். பால் பொங்கல், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் என்று சொல்லுவார்கள். ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் விஷயங்கள் தெரியாத காலத்திலேயே பொங்கலிலும் இட்லியிலும் அரிசியையும் பருப்பையும் எப்படி இன்றைய உணவு பிரமிடு சொல்லும் சரிவிகிதத்தை சமாளவில் சேர்த்தார்கள். நெல்லுக்கு பிறகு பயிர்களை விளைவித்து மண்ணின் நைட்ரஜன் சத்தை குறையாமல் மீட்கும் தொழில்நுட்பத்தை யார் கற்றுத்தந்தார்கள்? தமிழர்கள் இயற்கையை எப்போதும் நேசித்தும் கவனித்தும் பாதுகாத்தும் பேணியதில் கிடைத்த அனுபவக் கோவை அது. பொங்கல் விழா இந்த நேசிப்பின் இயற்கையுடனான நெருக்கத்தின் மகிழ்வு பெருக்கம். வெண்பொங்கல் உணவு மட்டுமா, மருந்தும் கூட. HIV பாதிப்பு உள்ளவர்களுக்கு உணவில் ஊட்டமளித்து எடையை உயர்த்துவதில் மருந்துக்கு இணையான முக்கியத்துவம் உடையது. நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா நோஞ்சான்களுக்கும் பொங்கல்தான் உடல் எடையை உயர்த்தும் விருந்தும் மருந்தும். ஆனால் உடல் உழைப்பு இல்லாத வாழ்வியலில் குறைவாக வெந்த பச்சரிசி வெண்பொங்கல் சர்க்கரையை தடாலடியாக உயர்த்தும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை. எனவே சர்க்கரை நோயாளிகள் பச்சரிசிக்கு பதிலாக பட்டை தீட்டாத திணையரிசியையோ வரகரிசியையோ பயன்படுத்துவது சிறப்பானது. பாசிப்பருப்புக்கு பதிலாக உடைத்த தோல் நீக்காத பாசிப்பருப்பையும் பயன்படுத்தலாம். வெண்பொங்கலில் மிளகு சேர்க்கும் போது கவனிக்க. தூளாக்கி விற்கப்படும் மிளகு காரம் தரும். ஆனால் நீண்ட நாட்கள் பொடித்து வைக்கப்பட்ட மிளகும் நீண்ட நாட்கள் சேகரித்து வைக்கப்பட்ட மிளகும் தன்னுள் உள்ள மருத்துவ ஆல்கலாய்டுகளையும் நறுமண சத்துக்களையும் இழக்க ஆரம்பித்துவிடும். குறு மிளகை அவ்வப்போது தூளாக்கி புதிதாக பயன்படுத்துவதுதான் சளியை நீக்க, இறைப்பு நோயில் மூச்சிறைப்பை குறைக்க, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க என பல வகைகளில் உதவிடும். பொங்கலில் மஞ்சள் தூள் சேர்ப்பதும் கொஞ்சமாக நெய் சேர்ப்பதும் குழந்தைகளுக்கு ஊட்டம் தரும். மஞ்சளின் குர்குமின் சத்தை பலரும் புற்றுநோய்க்கும் தொற்றுநோய்க்கும் தான் நல்லது என நினைக்கிறார்கள். இதயத்தின் இரத்த நாளத்தில் வெடிப்புகள் ஏற்படாமல் இருக்கவும் அதனால் அதில் கொழுப்புகள் படியாமல் இருக்கவும் செல்லழிவை தடுக்கவும் மஞ்சள் பயன் தரக்கூடியது. பொங்கல் திருநாளின் மறக்க முடியாத இனிப்பு கரும்பு. சர்க்கரை நோயாளிகளை தவிர பிறருக்கு கரும்பு சாறு ஊட்டம் அளிக்கும் உணவு. பித்தம் நீக்கி காமாலையில் ஏற்படும் தடாலடி இரத்த சர்க்கரை குறைவுக்கு பொட்டாசியம் முதலான கனிமம் நிறைந்த கரும்பு சாறு ஒரு மருந்தும் கூட. கரும்பை நீண்ட நாட்கள் வைத்திருந்தால் அது ஆல்கஹாலாக மெல்ல மெல்ல மாறிவிடும். பொங்கல் திருநாளை ஒட்டி நாம் சுவைத்த பின்னாளில் மறந்தும் போய்விட்ட ஓர் உணவு பனங்கிழங்கு. நார்த்தன்மை மிக அதிகம் கொண்ட பனங்கிழங்கை மஞ்சளும் மிளகுத்தூளும் சேர்த்து வேக வைத்து எடுத்து சாப்பிடுவதும் மலச்சிக்கலுக்கு தீர்வு தரும் அருமருந்து. உழவுக்கும் உணவுக்கும் வந்தனம் சொல்லத்தான் பொங்கல் திருநாள் என்பதை, இயற்கைக்கு மரியாதை செய்வதற்குத்தான் இந்த திருநாள் என்பதை நினைவில் கொள்வோம். நம் சந்ததிக்கும் சொல்லிக் கொடுப்போம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.